பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாற்றிடுவாங்க. ஒரு தாய் மக்களா வாழற நம்ம மக்கள் மனசுல வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க. இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, தேர்தல் என்பதே ஜனநாயகபூர்வமாக இருக்காது, மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடா மாற்றிடுவாங்க. இவை அனைத்துக்கு மேலாக சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. இத்தனை நாளா வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லல, அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு? தியாகராய நகர், டி நகர்னு சொல்றோம்ல சுருக்கமா, தியாகராய நகர். பிரதமர் அவர்களே, ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா? தியாகராய நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேரில் இருக்க, பாண்டி பஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டுனா எடுபடுவான். உங்க ஷோ ஃபிளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுதினப்போ சொல்றாரு, சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாராம் மோடி அவர்களை, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே. சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல, அதனால திட்டப்பணிகள் தாமதமாகுது. கடந்த 2020 ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார், ஆனால் அனுமதி கொடுக்கல. நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன், பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை, மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு. இப்போ மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, இதனால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவாக நடக்கிற நிலைமை. இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி ரூபாய். இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி, ஆனால் இத்தனையை மறைச்சு பச்சை போய் பேசுறாரு. சென்னையில் ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில் வேலூர் போயிருக்காரு, அங்கே அவர் இந்தியில் பேசுகிறப்போ கூட்டம் கைத்தட்டுது. பலருக்கு என்ன சந்தேகம்னா, வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துடுச்சு. இதில் தமிழ்நாட்டை வளைக்க போகிறேன்னு இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறாரு, தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு சொல்லி இந்தியில் பேசி சபதம் எடுக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே. திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது. அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தேஞ்சு போன ரெக்கார்டைய பேசியிருக்காரு. இதுக்கு நான் எத்தனையோ முறை விளக்க சொல்லிட்டேன். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது.
ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்குறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கௌண்ட்டுக்கு வரவும் பிஎம் கேஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி. ஊழலை பற்றி பேசலாமா? அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியாக இருக்குன்னு பேசியிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது, புத்தகங்களை வாங்கி படிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு. யாதும் ஊரை யாவரும் கேளிரி, இதுதான் தமிழர் பண்பாடு. பிரிவினைவாதையை அரசியல் செய்கிறது யார்? சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துகிற நீங்கள் திமுகவை குற்றம் சாட்டலாமா? இப்போ கூட சமூக நீதியை பேசுகிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு? பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையாக எதையும் சொல்ல முடியாமல் இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறோம்னு வெட்கப்படணும் நீங்கள். பத்தாண்டு காலம் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும். தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி. சொல்லுங்க, வேண்டாம் மோடி, வேண்டாம், 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 இன்னும் சத்தமா வேண்டாம். தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19 தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும்.